Hello friends, welcome to Online Tamil channel. If the first time you are watching our channel, subscribe to our channel. We have programming related videos. We have started a bridge course. C++, Java, .NET, Python. All work is going to come. In that way, we are C programming. We are doing many classes. So, in that class, we will see channel. Subscribe to the playlist. C++ programming language playlist. So அதுல போய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படினா கிளாஸ் 1 2 3 னு பாத்துட்டு வாங்க சோ அந்த விதத்துல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத தான் சோ லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது ஃபார் லூப்னா என்ன வைல் லூப்னா என்ன என்ன டிஃபரண்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் மெயினா சொல்லணும் அப்படினா ஃபாருக்கும் வைலுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படினா ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணிரோம் சோ செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் இங்க வைலும் கண்டிஷன தான் செக் பண்ணோம் சோ இந்த கண்டிஷன் வந்து எண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத இங்கேயே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அந்த கண்டிஷன் வந்து உள்ள தான் நீங்க வந்து ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இதுதான் வந்து வைல் லூப் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டு வைல் அப்படினு சொல்லிட்டு இருக்கு இந்த டு வைல் அப்படிங்கிறது என்னன்னா டு இங்க ஸ்டேட்மென்ட்ஸ் வரும் க்ளோஸ் பண்ணிக்குவீங்க இங்க வந்து வைல் அப்படிங்கறத கொடுப்பீங்க சோ இங்க கண்டிஷன்ஸ் கொடுப்பீங்க சோ டுல என்ன பண்ணிக்கும் அப்படினா வெதர் கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும் பட் இங்க எல்லாமே கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவோ ஃபால்ஸோ இமிடியேட்டா எக்ஸிக்யூட் ஆயிடும் சோ எக்ஸிக்யூட் ஆயிட்டு செகண்ட் டைம் போகும் இல்லையா அப்ப மட்டும் தான் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஸோ இதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இதுக்கு ரிலேட்டடாக சுவிட்ச் கேஸ் இஃப் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரோக்ராமிங்ஸுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தாச்சு இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பிரேக் அண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வேர்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிரேக் அப்படின்னா அப்படியே பிரேக் கட் ஆகிடும் அவ்வளோதான் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடும் அதாவது எக்ஸிட் ஃப்ரம் த என்டையர் லூப் சரிங்களா அந்த பர்டிகுலர் லூப்லேருந்து எக்ஸிட் ஃப்ரம் த பர்டிகுலர் லூப் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும் சரிங்களா ஸோ இப்படி ஆகும் ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்னா இட் கன்யூ த லூப் அதாவது இது கன்யூ த ப்ரோக்ராம் எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கன்யூ அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ நான் ஃபார் கண்டிஷன் எழுதுகிறேன் இஃப் ஏதோ ஒரு சம்திங் ஐ ஈக்குவல் டு ஒரு 10 அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு 20 அப்போ 20 டைம்ஸ் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்றேன் இப்போ இந்த இடத்துல நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன் இஃப் எனக்கு வந்து 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு வந்து என்னவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இஃப் இட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதுங்க அவ்வளோதான் ஸோ இப்போ என்டையர் லூப்பை விட்டு எப்போ வந்தால் இது வந்து 20 டைம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது இங்கே வரும் அதாவது 10 எடுத்துட்டு 10 இஸ் லெஸ் தேன் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வரும் ஐயோட வேல்யூ எப்போ 19 இருக்கோ இப்போ ஐ ஈக்குவல் டு 19 எஸ் 19 ஈக்குவல் டு 19 ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிரும் இன்னொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது மேபி 15 கொடுத்தீங்கன்னா அதிக அடுத்து வந்து 5 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து இங்கே கூட நீங்கள் ஸ்கேன் ஆஃப் கொடுக்கலாம் இங்கே ஸ்கேன் ஆஃப் கொடுத்து சம் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து மேபி எஸ்ஸாக இருந்ததுன்னா பிரேக் அந்த மாதிரி எஸ்ஆர் நோ கண்டிஷன் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கேன் ஆஃபில் ஒரு அதாவது என்னதுன்னா கேரக்டர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கெட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன் ஆம்பரசன் ஏதோ ஒரு கேரக்டர் வேல்யூ இருக்குது ஸோ நான் வந்து எஸ்ஆர் நோ அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் எஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ என்ன எடுத்துக்கணும்னா பிரேக் அந்த மாதிரி கொடுக்கலாம் என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம் டி வாண்ட் டு கன்யூவா அப்படின்லாம் நம்ம இங்கே கேட்கணும் இப்போ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டி வாண்ட் டு கன்யூ அப்படின்னு மாதிரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம் எஸ்ஆர் நோ கேட்கணும் ஒய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரேக் ஆகி கன்யூ வெளியில் வர மாதிரி ஸோ இந்த மாதிரி பிளேஸில் எல்லாத்துலேயும் இந்த பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதே தாங்க உங்களுக்கு கன்யூ இப்போ மேபி இங்கே வந்து எஸ்க்கு பதிலாக டி வாண்ட் டு கன்யூ எஸ்ன்னு கொடுத்தா அப்போ வந்து என்னதுன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இங்கே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ இமீடியட்டாக லூப் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கன்யூ ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் லைவ் எக்ஸாம்பிளோட ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன் பிரேக்குன்னு கொடுத்து சேவ் பண்ணக்கூடாது ஏன்னா அது கீபேர்டு ஸோ அதுக்கு வந்து பிரேக் கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம்
ஆஷ் இன்க்ளூடு stdio.h அவ்வளோதாங்க. இப்போ வாய்ட் உங்களுக்கு போடலினா கூட எரர்ஸ் எல்லாம் வராது. வாய்ட் மெயின் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதாவது லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதுக்காக ஐ, அதுக்கப்புறம் ஐ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சிஹெச்ஏஆர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எஸ் நாங்கள் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி கெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு ஒன், உங்களுக்கு ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரு 10 டைம்ஸ் கொடுக்குறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேட்குறேன், இங்கே மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் ஆஃப் என்டர் என்டர் கொடுக்க வேணாம், யூ வாண்ட் டு கண்டினியூ. ஸோ ப்ரெஸ் எஸ்ஆர் நோ அப்படிங்கும்போது சிலதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஒய் ஆர் என், உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும், என்ன வந்து அங்கே செக்கிங் பண்ணியிருக்கீங்க, அதாவது இஃப் லூப்பில் யூஸ் ப இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஸ்கேன் ஆஃபில் அதை வந்து வாங்கணும். பர்சன்டேஜ் சி, ஏன்னா இது கேரக்டர், கமா ஆம்பரசன் எஸ், ஏன்னா எஸ்ஸுங்கிற இங்கே வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் கேரக்டராக. ஸோ அதனால் வந்து கெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எஸ்ஸில் வேல்யூ இருக்கும், நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் எஸ் ஈக்குவல் டு நோ, கன்யூ பண்ணுமான்னு கேட்கும்போது நோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, என் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து பிரேக், ஓகேங்களா. இங்கே நீங்கள் பிரிண்ட் ஆஃப் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் ஐயோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண வைக்கிறேன், எவ்வளோ டைம்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபாரோட க்ளோஸ் வேணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினோட க்ளோஸ் வேணும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க, எரர் வந்திருக்கு. ரீசன் என்னன்னு தெரியும், இன்ட்டுக்கும் ஐக்கும் இடையில் கேப் வேணும் டிக்ளரேஷனில். அகெயின் எரர் இருக்குது, அன்டிஃபைன்ட் சிம்பிள் பிரிண்ட் ஆஃப். நீங்கள் எப்பவுமே பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு டைம் எரர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ கர்சர் வருது, டி யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது, நான் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒரு டைம் உங்கள்கிட்ட இந்த கொஷினை கேட்டுக்கிட்டே இருக்கும், டி யூ வாண்ட் டு கண்டினியூ. இப்போ நான் எல்லாமே பார்க்கும்போது நோன்னு கொடுக்குறேன், என் கொடுக்குறேன். ஸோ கர்சர் வெளியில் வந்துருச்சு இல்லைங்களா. ஆனால் ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே கிளியர் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா சுத்தமாக என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. ஸோ இப்போ இங்கே நெட் டி யூ வாண்ட் டு கன்யூ கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ஐ, இங்கேயே ஒரு ஸ்லாஷன் கொடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு லைவில் பார்க்குற மாதிரி இருக்காது, ஒரு கொலாப்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ ஒன் பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் நோ கொடுக்குறேன். ஸோ கர்சர் வந்து வெளியில் வந்துடும் சரிங்களா. இப்போ இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லாஷன் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மெர்ஜ் ஆகிட்டே வருது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெசன்டபிளாக ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணிக்கிங்க. எஸ்ஆர் நோ கேட்குது, ஸோ அப்போ வந்து நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ லூப் கன்யூ ஆகுது, டூவை பிரிண்ட் பண்ணிடுச்சு, அடுத்து த்ரீயும் பிரிண்ட் பண்ணிக்கிடுச்சு. இப்போ திரும்ப வந்து நான் எஸ் கொடுக்குறேன், டி வாண்ட் டு கன்யூ, ஃபோர் அண்ட் ஃபைவ் பிரிண்ட் பண்ணுது நோ. ஸோ கர்சர் வந்து வெளியில் வந்துடுச்சு, இதுதான் நடக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்ஸுனால் வந்து கன்யூ பண்ணிக்கலாம், நோனா வந்து உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து பிரேக் அண்ட் கன்யூ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரியல் டைமாக உங்களுக்கு ஃபார் லூப்லையோ இல்லை வேறு எங்கேயாவது தேவைப்படுற இடத்துல அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்குக்கும் கன்யூக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், இந்த இடத்துல நான் கன்யூ கொடுத்தேன் அப்படின்னா திரும்ப இந்த லூப் வந்து கன்யூ ஆக ஆரம்பிக்கும். பிரேக் கொடுத்துட்டுன்னா ஆனால் ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டில் 10 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் எனக்கு விருப்பப்பட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ கேட்டு குவிட் பண்ணவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நியூவாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு க்யூட்டாக ஷார்ட்டாக வந்து சில இது எல்லாமே கான்செப்ட்ஸ் வந்து புரிய வைக்கிற மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி மார்னிங் வந்து 6:15 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.